நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற ஆயில் எப்படி ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்க அது எதுக்காக பண்ணுறாங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருப்பேன் இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அது எதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அது பாருங்கள் அந்த வீடியோ லாஸ்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன் இப்போது நீங்கள் பார்க்குறதுல இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ஓஎல்டிசி டேங்க் நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஓஎல்டிசிங்கிறது ஆன்லோடு டேப் சேஞ்சர் ஆன்லோ டேப் சார்ஜருங்கிறது ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆன்ல இருக்கும்போதே நம்ம அது வோல்டேஜை அப் பண்ணிக்கலாம் டவுன் பண்ணிக்கிறோம் அது ஆஃப்லோ டேப் சேஞ்சர் இருக்குது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆன்லோ டேப் சேஞ்சர் இதில் இருக்கும் இந்த டேங்க் இருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்த நிற்கிறேன் இந்த நட்டு போல்ட் ஃபுல்லாக இது வந்து மெயின் டேங்க் அந்த வீடியோலையும் அதை பார்த்திங்கன்னா புரியும் இது உள்ள ஒரு வைண்டிங் இருக்கும் த்ரீ பேஸ் வைண்டிங் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மர் மெயின் வைண்டிங் தான் அது ஆயிலுக்குள்ளே இருக்கும் இந்த டேப் செஞ்சர் மெக்கானிசம் இந்த ஆயுக்குள்ளே இருக்கும் இதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இதில் பார்த்திங்கன்னா இது உள்ள இந்த ஆயில் எடுத்து நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணி பார்ப்பாங்க அதாவது பீடிபிட்டேஸ் நம்ம சொல்கிறோம் மாதிரிங்களா பிரேக் டவுன் வோல்டேஜ் அந்த இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்புட் வந்து லெவன் கேவி பதினோறாயிரம் வோல்டேஜ் இன்புட் கொடுத்து அவுட்புட் வந்து நானூற்றி பதினஞ்சு வோல்டேஜ் எடுப்பாங்க ஸ்டெப் டவுன் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் இது இப்போது இந்த ஆயிலை எப்படி எடுத்து ஃபில்டர் பண்ணுறாங்க அது எப்படி பிரேக் டவுன் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் இதுதான் பிடிபி டெஸ்ட்டு கிட் சொல்லுவாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயிலில் இதை கிட்டுக்குள்ளே வச்சு தான் செக் பண்ணுவாங்க இந்த கிட்டு என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அடுத்து நம்ம பின்னாடி அது வீடியோவிலையும் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இந்த கிட் பார்த்திங்கன்னா இங்கே மேலே இந்த டோரை ஓப்பன் பண்ணுற டைப்பில் இருக்கும் நீங்கள் ஆர் பிஇ படிச்சிங்கன்னா லேப்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே இந்த கொஸ்டின் கூட உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டின் மார்க் கொஸ்டின் வந்திருக்கோம் பீவி டெஸ்ட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாதவங்க கொஞ்சம் கவனி கவனித்து கேளுங்க ஈஸியாக புரியும் இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ள ஒரு ஆயில் கப் இருக்கும் அந்த ஆயில் கப்பு பின்னாடி காட்டுறாங்க அந்த ஆயில் கப்பை இதுக்குள்ள வச்சு அதில் ஒரு லெவல் இருக்கும் அந்த லெவலில் நம்ம சாம்பிள் ஆயில் அதை ட்ரான்ஸ்ஃபார்மார் ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சு இந்த வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்பாங்க இதோட இதை நான் சொல்லிடுறேன் என்னென்னு இது வந்து டோர் ஓப்பன் டோர் ஓப்பனாக தான் இந்த இண்டிகேஷன் எரியும் எந்த டோர்னா இந்த டோர் மேலே இருக்கிற டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இந்த இண்டிகேஷன் எரியும் டோர் க்ளோஸ் பண்ணிட்டா ரெடின்னு இந்த லைட் எரியும் நம்ம டெஸ்ட் பண்ணலாம் இந்த கிட்டுக்கான மெயின் சுவிட்சி ஆன் ஆஃப் சுவிச்சு இது இது வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது இண்டிகேஷன் ஆன் ஆஃப் ட்ரிப்பு உங்களுக்கு இந்த நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஓல்டேஜ் வந்து ஒரு பிரேக் டவுன் ஓல்டேஜ் நம்ம சொல்கிற பார்த்தீங்களா இப்போ லெவன் கேவி ட்ரான்ஸ்ஃபார்னா அதோட மூணு மடங்கு இருக்கணும் முப்பத்தி மூணாயிரம் ஓல்டேஜ் வர இதில் ஸ்டெப்அப் பண்ணுவாங்க இது வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் இதில் இன்பில்டு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் இது டூ தேர்ட்டி வோல்ட் டு உங்களுக்கு மேக்ஸிமம் சிக்ஸ்டி கேவி அறுபதாயிரம் வோல்டேஜ் வர உங்களுக்கு இது இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க இதுலேருந்து கிட்ட வச்சுட்டு இப்போ நம்ம லெவன் கேவி ட்ரான்ஸ்ஃபார்ங்கிறதுனால ஒரு பதினோராயிரம் நம்ம நார்மல் ஓல்டேஜ்னா முப்பத்தி மூணாயிரம் கொடுக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஃபார்ட்டி அதாவது நாற்பதாயிரம் வோல்டேஜ் வர செக் பண்ணுவாங்க அதையும் வீடியோவில் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இதுக்கான ஓட்டு மீட்டர் இது இது நம்ம ஓட்டேஜ் வேரி பண்ணுற நாபு இப்போ இந்த கிட்டு பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தோம் அடுத்து அதோட ஆயில் கப் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த ஆயில் கப்பு இது உள்ள ஒரு சைடில் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்ம அட்ஜஸ்டபுள் பண்ணிக்கலாம் இதோட டிஸ்டன்ஸு நம்ம வேரி பண்ணுறதுக்காக இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா இந்த டிஸ்டன்ஸ் வெரி ஆகும் நம்ம நட்டு போல் டைட் பண்ணுற மாதிரி தான் ரெண்டி நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் லூஸ் பண்ணிக்கலாம் இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அதாவது லெவன் கேவி தேர்ட்டி த்ரீ கேவி ஒன் டென் கேவி சொல்கிறாங்களா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங்கை பொறுத்து இதோட டிஸ்டன்ஸ் இருக்கணும் பிரேக் டவுனோட செக் பண்ணுறதுக்கு நம்மளது வந்து லெவன் கேவி ட்ரான்ஸ்ஃபார்ங்கிறதுனால டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இதோட ரெண்டு கானட்டுக்கு உள்ள இடைவெளி இருக்கணும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் சாம்பிள் ஆயில் எடுத்து இது ஆயில் லெவல்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த கோடு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த கோடு வேறு நம்ம சாம்பிள் ஆயில் இதில் இது உள்ள ஃபில் பண்ணிட்டு அந்த கிட்டுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு பார்த்துருந்திங்களா இந்த கிட்டுக்குள்ளே அந்த ஆயில் வச்சுட்டு இந்த கிட்ட ஸ்டா ஆன் பண்ணிவிட்டு இந்த வோல்டேஜை தேர்ட்டி த்ரீ கேபியில் செட் பண்ணிருவாங்க தேர்ட்டி த்ரீ கேபியில் நம்மளுக்கு அறுபது செகண்ட் இருந்தால் ஓகே ஆயில் நல்லா இருக்குன்னு அடுத்தோம் அப்படி ஆயில் நல்லா இல்லை நம்மளுக்கு இடையிலேயே பிரேக் ஆகுது ட்ரிப் ஆகுதுன்னா அப்போ வந்து நம்ம இந்த ஃபில்ட்ரேஷன் மிஷினு உங்களுக்கு நான் பின்னாடி காட்டுறேன் இப்போது இந்த மாதிரி தான் ஆர்க் ஆகும் நல்லா பாருங்கள் அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ்னு சொல்கிறாங்களா அந்த ஃபிக்ஸிங் கண்டெக்ட் அந்த மூவிங் கண்டக்டர் நடுவில் ஆர்க்கிங் நம்ம படிச்சிருப்போம் அந்த இடையில உள்ள அந்த ஏர்கேப் போலியாவே ஃபிக்ஸிங் அண்ட் மூவிங் கிடை ஸ்டார்ட் தான் நம்ம ஆர்க்கிங்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஆர்க்கிங் ஆகும் இந்த கிட்டெலாம் பார்த்திங்கன்னா என்னன்னா இந்த மாதிரி வண்டியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க ரெடிமேட் இது ஃபில்ட்ரேஷனும் வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிளில் நமக்கு தேவையான அந்த மிஷினரி எல்லாமே இந்த வெஹில இருக்கும் இதை எடுத்து வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மில் ஒரு ரெண்டு லைன் இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர ஆயில் உள்ளே கொடுத்துட்டு அப்படி அவுட் புட் ஆயில் எடுத்து போய் ட்ரான்ஸ்ஃபார்மில் திரும்ப கொடுக்குற மாதிரி ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க இதுக்கு தேவையான ஒரு த்ரீ பே சப்ளை நம்ம சைட்டுக்கு ஏற மாதிரி அங்கே அந்த சைட்டில் நியர்பை எங்கே த்ரீ பே சப்ளை இருக்கும் அது இந்த பேனலுக்கு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த கிட் அப்படி ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போது நம்ம பார்க்குற அந்த கிட்டோட மொத்த கண்ட்ரோல் பண்ணல இதான் அந்த வண்டி வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி கிட் இருக்கும் இதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு இது ஒரு வீடியோ போடுறேன் இதில் சொன்னால் ரொம்ப லேட் ஆகும் இது வந்து அந்த ஆயில் ஃபில்டேஷன் ப்ராசஸ் எப்படி ஆகுதுங்கிறது இது ஃபுல் டயக்ராம்லேயும் இருக்கும் இது சொன்னோன்னா வீடியோ ரொம்ப லென்ட் ஆகும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எப்படி டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கலாம் வீடிபி டெஸ்ட் மட்டும் அடுத்த வீடியோவில் இது எப்படி ஃபில்ட்ரு ஆகுதுங்கிறதையும் பார்க்கலாம் இதுதான் அந்த உள்ளே இருக்கிற அந்த வெஹிக்கிளுக்குள்ளே இருக்கிற அந்த மிஷினரி எல்லாமே இதெல்லாம் அந்த டெம்பரேச்சர் பார்க்குறதுக்கு அதில் வச்சுருக்காங்க மீட்ரு பாருங்கள் இதெல்லாம் அது ஃபில்ட்ரு அது உள்ளே வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதெல்லாம் பார்த்துட்டோம் எதுக்காக நம்ம இந்த ஆயில் ஃபில்ட்ரேஷன் பண்ணணும் பண்ணலனா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த ஆர்க்கிங் ஆகுது பார்த்தீங்களா ஓ ஃபிக்ஸிங் கண்டக்ட் மூவிங் கண்டக்ட்டுங்கிறதா ரெண்டு வைண்டிங்க்குள்ளே இடைவெளி தான் அது ஃபிக்ஸிங் கண்ட் மூவிங் கண்டக்ட் ஆறு ரெண்டு கண்டெக்ட்டுக்குன்னு நடுவில் தூரம் சொல்ல பார்த்தீங்களா ஒரு ஒரு வைண்டிங் த்ரீ பீஸ் வைண்டிங்க்கு உள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் அந்த ஆயில் கப்போட உள்ளே இருக்கிற அந்த கண்டக்டோட டிஸ்டன்ஸ் ஒரு வேளை அது ஆர்க் ஆகுது பார்த்தீங்களா அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணாமல் விட்டிங்கன்னா வண்டிடிங் ஒன்னோட ஒன்று ஷார்ட் ஆகிடும் ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்ளம் ஆகும் ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்ளம் ஆகுங்கிறதுனால தான் நம்ம இது இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி நம்ம பண்ணியாகணும் அது நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸே இருக்குது எலக்ட்ரிக்கல் சி லைசன்ஸ் ஹோல்டர் இருந்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு புரியும் அவர் பி லைசன்ஸு ஒரு லெவன் கேவி சைட்டு தனியாக வச்சு மெயின்டைன் பண்ணுற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் இதை நம்ம கம்பல்சரி பண்ணியாகணும் இயர்லி ஒன்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போய் எப்படிலாம் செக் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஓஎல்டிசி டேங்க் நான் ஃபோட்டோவில் காட்டியிருந்தேன் பாருங்கள் அது இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம் ஏன்னா வீடியோ ரொம்ப அதிகமாகும் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத மேலே ஒரு வர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கனெக்ட் பண்ணியிருக்க ஓர்ஸ் வந்து வைண்டிங் வச்சுருக்காங்க அந்த டேங்கில் இன்லெட் ஆயில் உள்ளே போய் ஊற்றுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஓர்ஸ் கொடுத்து அடுத்த பக்கம் வாங்க பார்க்கலாம் இன்னொரு வர்ஸ் போகுது பாருங்கள் இந்த மெக்கார் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா இங்கே இருக்கிற இடத்த விட்டுலாம் செக் பண்ணுறாங்க அதை பற்றி தனியாக பார்க்கலாம் நம்ம கீழே கொடுத்துருக்க மாட்டீங்கன்னா ட்ரெயின்லைனில் இருந்து ஒரு ஓஸ் எடுப்பாங்க இதில் இருந்து எடுக்கிற அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு வெஹிக்கிள் அங்கே வெளியே நிற்கும் அந்த மரத்துக்கு அந்த பக்கம் பாருங்க ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட்லெட்டை எடுத்துகிட்டு வந்து இதில் இன்லெட்டில் கொடுப்பாங்க இதோட அவுட்லெட் எடுத்து போய் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இன்லெட்டாக கொடுப்பாங்க அந்த நான் மிஷினரி சொன்ன பார்த்தீங்களா வண்டிக்குள்ளே அந்த ஸ்ட்ரைனர் அடுத்ததிலே பார்த்திங்கன்னா ரெண்டு மோட்ரு ஃபில்ட்ரு ஃபைன் ஃபில்ட்ரு ஆயில் சாம்பரு ஹீட்ரு இப்படி நிறையா இது உள்ளே இருக்கும் அப்புறம் அதெல்லாமே அதோடய டெம்பரேச்சர் மீட்ரு இதை பற்றி நம்ம தெளிவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இப்போ இதை பற்றி சொன்னால் இன்னும் டைம் ஆகும் அதுதான் நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவிலையும் இதை கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல் பண்ணல் தான் உங்களுக்கு நான் ஃபோட்டோவில் சொல்லியிருந்தேன் அந்த ஃபோட்டோவையும் இதையும் வச்சு நம்ம பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் ஆயில் இது வழியாக ஃபில்டர் ஆகி திரும்ப ரிட்டன் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கே போகும் இந்த அவுட்லெட் இருக்குல்ல அது வழியாக போவோம் நான் காட்டின பேனல் பாருங்கள் இங்கே இருக்க பாருங்கள் இது ஆப்ரேட் பண்ணுற பேனலு இதை வச்சு நம்ம இதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணோம் அடுத்து நம்ம எப்படி கிட்டில் வச்சு செக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன கிட்டு பாருங்கள் அதே கிட்டு தான் இது அந்த மாடல் அதே கிட்டு கிடையாது அதே மாடல் கிட்டு நான் சொன்னேன் எல்லா பட்டன் இண்டிகேஷன் அந்த மீட்ரு எல்லாமே இருக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிச்சு அந்த ஓல்டு மீட்ரு வேரியபிள் நாப் அது வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஆன் ட்ரிப்பு ஆஃப் இண்டிகேஷனு மேலே ஆயில் கப் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஆயில் கப்பு தான் இது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்கள் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம அந்த கேப் டிஸ்டன்ஸ் மெயின் செட் பண்ணுறதுக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கும் இது தான் உள்ளே போயிட்டு உள்ளே காட்டுறோம் பாருங்கள் அடுத்து அந்த ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெண்டு ஸ்க்ரூவு மாதிரி இருக்கு பார்த்திங்களா ரெண்டு பக்கமும் இருக்கு பாருங்க அந்த ஸ்க்ரூவில் போய் இந்த ஆயில் கப்பு ரெண்டு இன் உட்கார்ற மாதிரி இருக்கும் வழியே தான் சப்ளை நமக்கு காண்டக்ட் ஆகும் அந்த கேப் வழியாக ஆர்க் ஆகிறது இந்த ரெண்டு ஸ்க்ரூ தெரியுதுங்களா அந்த ஸ்க்ரூவில் ஆயில் கப்பு போய் கரெக்டாக உக்காரோம் உட்காந்த உடனே நம்ம இதை கை வைக்க முடியாது லைவில் ஏன்னா முப்பதாயிரம் ஓல்ட்டு நாற்பதாயிரம் வோல்ட் வர இருக்கும் அதனால் அதை டோர் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அதை வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ ஆஃபில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு காட்டுறேன் கரெக்டாக அந்த ரெண்டு ஸ்க்ரூவிலையும் படுற மாதிரி இந்த ஆயிலில் நம்ம அந்த லெவல் வரை ஃபில் பண்ணிவிட்டு ஆயில் கப்பில் இது உள்ளே வச்சிடணும் வச்சுட்டு நம்ம இப்போது அது எப்படிங்கிறத செக் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வச்சாச்சு உள்ள ஆயில் கப்பு ஆயில் கப் வச்சுட்டு இன்க்ரீஸ் பண்ணுற ஓல்டேஜ் நல்லா பாருங்கள் இது வந்து ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷன் ஃபில்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறோம் இந்த ஆயில் அடுத்து வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆயில் எப்படி ட்ரிப் ஆகுதுங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நாற்பது கேபி செட் பண்ணிட்டோம் நாற்பதாயிரம் ஓல்டேஜ் இருக்குது நாற்பதாயிரம் ஓல்டேஜ் நம்மளுக்கு அறுபது செகண்ட் வந்து விஸ்டன் பண்ணோம் எதுவும் ட்ரிப் ஆகக்கூடாது பாருங்கள் கரெக்டாக ஃபார்ட்டி கேவியில் இருக்குது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டில் தான் வச்சிருக்கேன் அதனால் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆயிருக்கும் அடுத்து பாருங்க நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறோம் நமக்கு ஃபார்ட்டி கேவிலப்பா ஃபார்ட்டி கேவியே போதும் இருந்தாலும் இப்போ ஃபிஃப்டி கேவி செட் பண்ணி பார்க்குறோம் கேவிலையுமே நம்மளுக்கு பிரேக் ஆகலை தான் இருக்குது அதனால் ஆயில் நல்ல கண்டிஷனில் இருக்குது நம்ம ஓல்டேஜை டவுன் பண்ணிடலாம் இப்போ ஓல்டேஜை ஜீரோ பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும் கிட்ட போய் ஆஃப் பண்ணிவிட்டு ஆயில் எடுத்துடணும் இப்போது நான் வந்து பழைய ஆயில் அதாவது ஃபில்ட்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஆயில் செக் பண்ணியிருக்கேன் நல்லா உத்து பாருங்கள் அங்கே ஆர்க் ஆகும் பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி கேவி கிட்ட பாருங்கள் ஆர்க் ஆயிடுச்சுங்களா அங்கேயும் ஆர்க்காகவும் இங்கே க்ரீன் கலர் இண்டிகேஷன் ஏரியும் ஸ்லோ மோஷனில் கட்டுறோம் பாருங்கள் தெரிஞ்சுதுங்களா இல்லைனா திரும்ப பாருங்கள் நல்லா பாருங்கள் பார்த்தீங்களா ஆர்க் ஆச்சு பார்த்திங்களா அங்கேயும் ஆர்க் ஆகும் இங்கே க்ரீன் கலர் இண்டிகேஷன் எரியும் அதுதான் உங்களுக்கு பிரேக் டவுன் வோல்டேஜ் இப்போ ஆயில் வந்து அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் எந்த வோல்டேஜில் அது பிரேக் ஆகுதுங்கிறத பார்க்கணும் அதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்த வீடியோவில் ஒரு எயிட்டீன் டூ நைன்டீன் கேவிக்குள்ளே அது பிரேக் ஆச்சு நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மர் லெவன் கேவி ட்ரான்ஸ்ஃபார்மர் அது நல்லா அதோட ரேஞ்சு பார்த்திங்கனா முப்பத்தி மூணு கேவி வரை பிரேக் ஆகக்கூடாது அதனால் நம்ம ஃபார்ட்டி கேவியில் வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம் அப்போ நல்லா இருந்தது ஆனால் நம்ம பிஃபோர் ஃபில்ட்ரேஷன் ஆயில் நம்ம செக் பண்ணும்போது எவ்வளோ இல்லை ப்ரேக் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ கேவிக்குலாம் பிரேக் ஆகுது அந்த மாதிரி பிரேக் ஆகக்கூடாது தேர்ட்டி த்ரீ கேவி வரை விஸ்டன் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ புரிஞ்சுதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு இந்தளவுக்கு விளக்கமாக யாரும் சொல்லித்தரல நான் கற்றுக்கிறதுக்கும் ஆப்ஷன் கிடையாது இப்போ நிறையா ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி யூடியூப்பில் நிறையா வீடியோ இருக்கும் பாருங்கள் பார்த்து ஈஸியாக புரிஞ்சுக்குங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிப்ளமோ ஒரு பிஇ இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வீடியோலாம் கூட கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு இன்னும் ஃப்யூச்சர்லேயும் நிறையா வீடியோ இது ரிலேட்டடாக நான் போடுறேன் அதையும் பாருங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அதில் மேலே இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும்